அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். விக்ரம் வந்திருக்காரு வாப்பான்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு உங்களை பார்த்து, அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர சூறாட்டமா இருக்குது. என்ன வைபு ப்ரோ, வைபு வைபா? உண்மையிலே சொல்றேன், இந்த கெட்டப்ப நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்குள்ள அந்த அதெல்லாம் வராது. அப்படி ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு மாதிரி சூறாட்டம் தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கெட்டப் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விக்ரம் அவர்கள் எவ்வளோ கெட்டா போட்டிருக்காங்க, அதில் இதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது. நான் போட்டது சரிங்களா இருக்கு பார்த்தீங்களா. இந்தியா கிளிச் மக்களுக்கு நான் சொல்கிறேன், 2 கிலோ, இந்த 2 கிலோவை பின் பண்ணிட்டு எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இது பின்னாடி, ஆமாம், 2 கிலோ அவ்வளோ வலிக்குது. கோமனதை கட்டிகிட்டு வர வந்திருக்கிறேன், யார் வருவா? ஆனா விக்ரம் அவர்கள் படத்துல அவ்வளவு மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு, சோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கற விதமா தான், அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விதமா தான் அவரோட ரசிகனா நான் இந்த கெட்ட போட்டு மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், மதுரையில இருந்து வந்திருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா கரெக்டா இருக்கா? செம்மையா இருக்குது. கையில எல்லாம் கட்டிட்டு வந்து காலையில உட்காந்து ஆடுறாங்க பிரதர். கோமணத்துக்குள்ள 2 சுத்தி முன்னாடி தொங்க விட்டுருக்கேன் பாருங்களேன். இது இதெல்லாம் கெட்டும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி, என்னடா இது, இந்த கெட்டப் ஒரு மாதிரி இருக்குமே, நம்ம இவ்வளவு பெரிய பப்ளிக்ல ஆட போறோம் அப்படிலாம் நினைச்சு நீங்க வரலையா? நினைக்கல. எங்க அண்ணன் விக்ரம மனசுல நினைக்க நினைக்க எனக்கு அதெல்லாம் எதுவுமே தோணல. வரணும், சென்னை வரணும், மதுரையில இருந்து சென்னை வரணும், இந்த கெட்ட போட்டு ரோஹிணி தட்டு முன்னாடி இறணும் முடிவு பண்ண வந்துட்டேன் ப்ரோ. அண்ண விக்ரம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அண்ண விக்ரம் அப்படி என்ன ஒரு வெறி? ஓகே, உங்களுக்காக சொல்றேன், தமிழ் சினிமால கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு நடிகர்னா அது விக்ரம் அவர்கள் தான். சோ அவங்களுக்காக அந்த ரசிகனா நான் பண்ணுவேன். ஓகே, ஒரு ரசிகரா பண்றீங்க நீங்க? ரசிகரா பண்றேன். சரி, இப்ப நீங்க ரசிகரா பண்றீங்க, ஆனா எல்லாருமே சொல்றது தான், இறங்கி ஒரு குத்தாட்டம் ஆடிக்கிட்டே பிளஸ் அவர் டைலாக் எல்லாம் பேசி பாத்துருக்கோம் இருக்கு, உள்ளே நிறைய சம்பவம் இருக்குங்கிறாங்க. இப்ப அந்த சம்பவத்துல ஒரு சம்பவத்தை நீங்க இங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டம் இங்க எவன் கட்டறோ இல்லையோ நான் கட்டம். வா, பயங்கர ஸ்பிரிட்டா இருக்கீங்களே நீங்க. இங்க துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. ஓகே, இப்ப இந்த துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கைங்கிறாங்கல்ல, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் இருக்கு, டெய்லர் பக்கம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிறைய அதான் சொல்றேன், ட்ரெய்லரை பார்த்து தான் இந்த கெட்ட போய், ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிட்டு. பாருங்க அந்த கெட்ட போட்டாதான் இதெல்லாம் வரும். சரி, இதோட உள்ள போய் படம் பார்க்க போறீங்க நீங்க? ஆமா. படத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்க அண்ணன் விக்ரம் இருந்தாலே போதும், மாசா சீனா அடிக்கிற காட்சி, தூக்கி போடுற காட்சி, அடக்கு முறைக்கு எதிரான காட்சி, அது இருந்தாலும் எனக்கு போதும். போதும், எனக்கு அந்த வேணும். ஓகே, ஆனா சிலர் எல்லாம் சொல்றாங்கல்ல, ரஞ்சித் சாரோட படனாலே இப்படித்தான் பா இருக்கும் அப்படிங்கிறாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படிலாம் கிடையாது, அது ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, பா ரஞ்சித் அவர்கள் உண்மையைத்தான் சொல்றாங்க, அடக்குமுறைக்கு எதிரான வீடியோ தான் அந்த படத்தான் கொடுக்கிறாரு, இது மக்களுக்கு தேவை நாட்டுக்கும் தேவை. புரியுது புரியுது, பயங்கர வைபா வந்திருக்கீங்க, கெட்ட பிரீதியாவும் சரி, ஸோ உங்களோட அந்த ஒரு டெடிக்கேஷன் ரியா சரி, செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய இது அப்படி முடியெல்லாம் வச்சிருக்கீங்க, வெயிட் வேற அதிகமா இருக்குங்கிறீங்க. ஓகே, டான்ஸ் ஆடும்போதெல்லாம் வெயிட்டா இருக்குது, ஒரு மாதிரி பாரமா இல்லையா உங்களுக்கு? இருந்துச்சு, டான்ஸ் ஆடும்போது ரொம்ப பாரமா இருந்துச்சு. எனக்கு இருந்தாலும் மக்களை சந்தோஷப்படுத்தணும், விக்ரம் அவர்களுக்கு இதை பண்ணணும் நினைக்கும் போது எனக்கு அந்த வழியெல்லாம் பெருசா தெரியல, வெயிட்டும் பெருசா தெரியல. ஓகே, ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுறீங்களா மறுபடியும்? ஆ, ஏன்னா பின்னாடி கொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Thank you.
அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்.